வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ் இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிற வேட்டையன் படத்தோடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ட்ரெய்லர் வந்து ஈவினிங் அஞ்சு மணிக்கு ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் எக்ஸாக்ட் அஞ்சு மணிக்கு ரிலீஸ் ஆகலை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டிலேவாக தான் ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆச்சு ஸோ இந்நேரம் வேட்டையன் ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்து முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெய்லர் பற்றின சில விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ட்ரெய்லருடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்களாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து போராட்டம் பண்ணுற மாதிரி காட்டப்படுது எதுக்காக போராடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கு வந்து நீதி வேணும் ஏதோ ஒரு பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணி போட்டிருக்காங்க ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து நீதி கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ரோட்டில் இறங்கி போராடுறாங்க இந்த ஒரு இஷ்யூ பெருசாகும் போது போலீஸே ஒரு கட்டத்தில் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா என்கவுண்டர் பண்ணிடலாம் ஒரு வாரத்துக்குள்ளே என்கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க அப்போ சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு வாரம்லாம் தேவை இல்லை மூணே நாளில் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ இந்த ஒரு கேஸ் தான் இந்த படத்தோடைய மெயின் கேஸாக இருக்க போதா அப்படி இல்லனா இந்த படத்துல இருக்கக்கூடிய கேசஸ்ல இது ஒன் ஆஃப் த கேசஸா இருக்க போதா அப்படிங்கிறது தெரியல எனக்கு தெரிஞ்சு இந்த பாலியல் கொடுமை இதை மட்டுமே பேஸ் பண்ண ஒரு படமா வேட்டையன் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் இதை தாண்டியுமே வேற சில கிரைம்ஸும் இந்த படத்துக்குள்ள இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு ஏன்னா வேட்டையனுடைய டீசர் கட்ல நீங்க பாத்தீங்கன்னா போட் எடுத்துட்டு கடலுக்குள்ள போற மாதிரி எல்லாம் வந்து இருக்கும் சூப்பர் ஸ்டாரே வந்து போட்ல வர மாதிரி கன் எடுத்து ஷூட் பண்ற மாதிரி எல்லாம் ஷார்ட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க ஸோ மேபி ஸ்மக்லிங் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் வந்து இந்த படத்துக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த ட்ரெயிலர் கட்ல ஒரு ஷார்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குடோனுக்குள்ள வந்து நிறைய போதை பொருள் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதை யாரோ மறைமுகமா கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ற மாதிரியுமே வந்து ஒரு ஷார்ட் பிளேஸ் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி பாலியல் ரீதியா பாதிக்கப்பட்டு இறந்து போன அந்த பொண்ணு யாரு அப்படிங்கறதுமே இந்த வேட்டையன் ட்ரெய்லர் கட்ல வந்து ரிவீல் பண்ணல மேபி அது துஷாரா விஜயனா இருக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் வந்து கெஸ் மட்டும்தான் தான் கன்ஃபார்மா எடுத்துக்க வேண்டாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ட்ரெய்லர் கட்ல துஷாரா விஜயன் வந்து சில விஷயங்களை வந்து சர்ச் பண்ற மாதிரி எல்லாம் வந்து காமிச்சிருக்காங்க அவங்க வந்து ஒரு டீச்சரா இருக்காங்க ஒரு கிளாஸ் ரூம் அவங்க போற மாதிரி இருக்கும் அந்த கிளாஸ் ரூம்ல பாத்தீங்கன்னா மூட்டை இருக்கிற மாதிரிலாம் வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ ஏதோ ஒன்று தப்பாக நடக்குது அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் அதே மாதிரி ஃபகத் ஃபாசில் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிருக்காரு அவர் வந்து திருடன் அப்படிங்கறத அவரே இந்த ட்ரெய்லர் கட்டில் வந்து சொல்லிட்டாரு ஸோ மேபி ஃபகத் ஃபாசிலுடைய லவ் இன்ட்ரெஸ்ட்டா வந்து துஷரா விஜயன் இருக்கலாம் அப்படி இல்லைனாலுமே ஏதோ ஒரு வகையில் துஷராக்கு ஃபகத் ஃபாசில வந்து தெரிஞ்சிருக்கலாம் ஸோ இவங்களுக்கு அவருடைய ஹெல்ப் வந்து தேவைப்பட்டு இந்த மாதிரி எனக்காக நீ இதை எடுத்து கொடு திருடி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்டோ என்னவனா இருக்கலாம் இருக்கலாம் இவங்களுமே ஏதோ ஒன்று சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ ஒன்னுத்த கண்டுபிடிக்கிற மாதிரி தான் காட்டப்படுது அதுக்கு ரிலேட்டடா ஃபகத் ஃபாசில் கிட்ட அவங்க ஹெல்ப் கேக்குற மாதிரி கூட இருக்கலாம் இந்த படத்தோட கதைக்களம் வந்து நாகர்கோயில்ல நடக்கிற மாதிரி காட்டப்படுது சோ சூப்பர் ஸ்டாரும் அவருடைய ஃபேமிலியும் வந்து புதுசா நாகர்கோயிலுக்கு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துல இருந்து ட்ரான்ஸ்பரா இங்க வர மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தோணுது இந்த ட்ரெய்லர் கேட் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா மக்கள்லாம் வீதியில இறங்கி போராடினதுக்கு அப்புறமா போலீஸும் வந்து என்கவுண்டர் பண்ணனும் அப்படிங்கிற முடிவெடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்து தான் சூப்பர் ஸ்டாருடைய என்ட்ரி வர மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து அந்த சம்பந்தப்பட்ட ஆளை கண்டுபிடிச்சு என்கவுண்ட் என்கவுண்டர் அப்புறமா அதுக்கு அடுத்து தான் அமிதாப் பச்சனுடைய என்ட்ரி வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அமிதாப் பச்சன் வந்து பாத்தீங்கன்னா என்கவுண்டரே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளா வந்து காட்டப்படுறாரு ஆனா சூப்பர் ஸ்டார் வந்து என்கவுண்டர் சரி அப்படிங்கிற இடத்துல இருந்து அவர் பேசுற ஒரு ஆளா வந்து காட்டப்படுறாரு ஆக்டர் ராணா இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்காரு அவர் இந்த படத்தோட மெயின் வில்லன் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியிலேருந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு அண்ட் இந்த ட்ரெயிலர் கட்லையுமே வந்து பாத்தீங்கன்னா பெருசாக அவரை ரிவியூலாம் பண்ணல ஒரு ரெண்டு மூணு ஷாட்ல மட்டும் தான் காட்டுறாங்க அவரை பார்க்கறதுக்கு ஒரு பிசினஸ்மேன் மாதிரி தான் வந்து தெரியுது ஸோ நம்ம டீசர் பிரேக் டவுன் வீடியோவில் சொன்ன அதே ஒரு விஷயம் தான் இந்த படத்தில் நடக்கிற எல்லா குற்றங்களுக்கும் பின்னாடி ஒரு மாஸ்டர் மைண்டாக ராணா தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அவருக்கு கீழே வேலை செய்கிறவங்கள இவங்க ஈஸியாக ஒவ்வொருத்தராக வந்து போட்டு தள்ளிட்டே வந்துடுவாங்க ஆனால் ராணாவை என்ன பண்ணப் போகிறாங்க ஏன்னா ராணா வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது அவர் வந்து ஒரு பெரிய ஆளாக தான் வந்து காட்டப்படுறாரு அவரை வந்து ஈஸியாக என்கவுண்டரோ எதுவுமே வந்து பண்ணிட முடியாது ஸோ அவரையும் அவர் பண்ணுற குற்றங்களையும் எப்படி தடுக்க போகிறாங்க அவர் எப்படி அழிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்தோடைய கதையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு முதல்ல அவர் யார் அவர் என்ன பண்ணுறாரு அவர் என்ன மாதிரியான குற்றங்கள் பண்ணுறாரு பண்றாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அது படம் பார்த்தா தான் நமக்கு தெரிய வரும் இந்த வேட்டையன் ட்ரெய்லர் பார்த்துட்டு இருக்கும்போது போது ஒரு ஷார்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம வேட்டையன் ட்ரெய்லர் பார்க்குறோமா இல்ல ஜெயிலர் பார்க்குறோமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனே வந்துருச்சு ஏன்னா ஜெயிலர்லயுமே பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு காப்பா பிளே பண்ணிருப்பாரு இப்போ வேட்டையன்லயுமே ஒரு காப்பா நடிச்சிருக்காரு பேக் டு பேக் போலீஸ் அப்படிங்கறத தாண்டி ஜெயிலர் படத்துல சூப்பர் ஸ்டாருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காஸ்டியூம் அந்த காஸ்டியூமா அப்படியே இந்த வேட்டையன் படத்துலயுமே அவருக்கு கொடுத்து வச்சிருக்காங்க இந்த வேட்டையன் ட்ரெய்லர் கட் பார்க்கும் போது டீசர் கட்டோட ஒரு சின்ன எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி தான் இருந்தது நார்மலா பாத்தீங்கன்னா டீசரை விட ட்ரெய்லர் கட்டில் நிறைய விஷயங்கள் வந்து ரிவீல் பண்ணுவாங்க பட் இந்த வேட்டையன் ட்ரெய்லரில் பெருசாக அவ்வளோ விஷயங்கள்லாம் வந்து ரிவீல் பண்ணல கொஞ்சம் சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ட்ரெய்லர் கட் பார்க்கும்போது ஒரு கமர்ஷியல் பேட்டர்னில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக இந்த படத்தை எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ டிஜே ஞானவேல் அவருடைய ஸ்க்ரீன் பிளேயில் தான் இந்த படமே இருக்குது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு தெரிய வரும் ஸோ இந்த வேட்டையன் ட்ரெய்லர் கட் நீங்கள் பார்த்துட்டிங்களா இல்லையா பார்த்துட்டிங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்